ஹே ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஆட்டுக்குட்டி ஒன்று வெள்ளக்கழிச்சல் வந்து ஒரு கழிச்சல் நோய் வந்து இப்போ ஒரு காலமே மறந்து கொடுத்துருக்கோம். இயற்கை மருந்து ஆனால் குணமாகலை. ஸோ இயற்கை மருந்து நம்ம என்ன வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து வெட்டி கட்டி காட்டுறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இப்படி கண்டினியூவாக ஒரு 1 வீக் மாதிரி இருக்கும்போது சின்ன குட்டி தானே டக்குனு வந்து சிக் ஆகுனுச்சுன்னா மெலிஞ்சு போயிட்டும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா செயற்கை மருந்து. ஸோ ஃபார்மசியில் வாங்கிட்டு வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்க போகிறோம். என்ன மெடிசன் கொடுக்குறோம், எவ்வளோ அளவில் கொடுக்கலாம் இந்த குட்டிக்கு, ஒரு 2 மாதம் குட்டிக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அது அளவு எல்லாமே காட்டுறேன், என்ன மெடிசன் அப்படின்றதையும் காட்டுறேன். சரியா, இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை காட்ட போகிறேன், என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜமுனாபாரி நாட்டாடு க்ரோஸ் பண்ணி எடுத்தது. இதுவும் ஜமுனாபாரி நாட்டாடு க்ரோஸ் பண்ணி, சாரி, இது வந்து சனன் நாட் இல்லை, இதுவும் ஜமுனாபாரி நாட்டாடும் க்ரோஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஜமுனாபாரி குட்டி, ஜமுனாபாரிக்கு ஜமுனாபாரி க்ரோஸ் பண்ணிடுற குட்டி. இதுதான் வந்து சிக்காரு குட்டி. இதுதான் இப்போ கழிச்சல் நோய் பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு கிழமை கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் தண்ணி மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. நீ பாரு, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சனன் குட்டி. இதான் அது சின்னதாக இருந்துச்சு, இப்போ அதான் அது பெருசாக இருக்குது. என்ன உனக்கு என்ன? இது பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, குழந்தைலாம் நல்லா திங்குது, ஆனால் ஒரு கிழமே கழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தாயாட்டுற பாலில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு அந்த மெடிசினை காட்டுறேன், சரியா, என்ன மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து பேரையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அளவில் கொடுக்கணும் இந்த சின்ன குட்டிக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஆடுகளுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதுக்குன்னா ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன், அதனால தான் எங்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிகள் 4 இருக்குது. நான் உங்களுக்கு பெரிய குட்டிகள் மற்ற பெரிய ஆடுகள் அதையும் காட்டுறேன். அதெல்லாமே இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா காட்டு கொண்டு போய் பார்த்தேன், பட்டியில் ஒன்று கூட இல்லை. ஸோ பட்டி வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஓகே மக்கள், இது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய தேன் வளர்க்குறேன், கோழியும் வளர்க்குறேன். உங்களுக்கு தெரியும் போது தேன் பெட்டியில் நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட துப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் பீரியட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கும், ஃபுல்லாக தேன் பெட்டி துப்பராகிறேன். தேன் பெட்டியில் ஒரு ஜாதி புழு வருது. ஸோ அந்த புழுவை எப்படி இல்லாமல் ஆக்குறது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்ச அளவில் அடி பழகி வந்து நல்லா துப்பராக வச்சா புழு வராது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு சரி துப்பராக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் 1 மாதம் சரி துப்பராக்கணும் அப்படின்றாங்க. நான் வந்து கொஞ்சம் துப்பராக்கிறது டிலே ஆகினால நிறைய புழு வச்சிருக்கேன். அந்த ஒரு பெட்டி ஒன்று பெரிய பெட்டி 4 அடி பெட்டி ஒன்று, அதுலேயும் அந்த நோய் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு வந்து எட் பண்ணுறேன் இந்த வீடியோடு. அப்படி அடிப்பா செப்பரேட் ஒரு வீடியோவாக அது வந்துடும். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் இது வரணும்னா மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷனை ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இவாங்க ஒரு வாழை பழம் தான் நம்ம கொடுத்தேன், அதனால இன்னொன்றும் வந்துக்கிட்டு இருக்கியா, நீங்கள் எனக்கு மறந்து கொடுக்கணும். உனக்கு என்ன வேணும், நீ ஓடு இந்த நேரம். பார்க்கக்கூடிய மாதிரி நீ பாருங்க, இப்போ தான் கலைஞ்சி போகுங்க தண்ணி மாதிரி. ஸோ இப்படி தான் ஒரு கிழமை வந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன ஒன்று திங்கி எடுத்துக்கணும் இல்லை என்கிட்ட, என்ன என்ன நல்லா திங்கி கொடுத்து வாங்கி தின்னுட்டு கலைஞ்சிட்டு போகிறேன். Thank you.
ஏ ஓகே மக்களே, குட்டி கொண்டாந்து மெடிசின் இருக்குது. குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பார்ப்போம் என்ன மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து ஆட்டுக்கு பூச்சி மருந்து சேர்த்தே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பூச்சி மருந்து கொடுக்குற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை வந்து பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆடு மாடு கோழி பண்டி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். 15 மில்லி இருக்குது, ஒரு மில்லி வந்து 10 கிலோவுக்கு. ஓகே, ஸோ இதை கொடுக்கும்போது அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன். இது பார்த்தீங்கன்னா மெடிசின், இந்த கழிச்சல் நோய்க்குள்ள மெடிசின். ஓகே, இதுதான் கழிச்சல் நோய்க்குள்ள மெடிசின். ஒரு டேப்லெட் இருக்குது, இந்த டேப்லெட் வந்து நாளாக வெட்டி சின்ன குட்டினால, 2 மாதம் குட்டினால ஒரு 10 கிலோவும் இல்லை 4 கிலோவுமாய் தான் இருக்கும். ரெண்டாக வெட்டி, அந்த ரெண்டாக வெட்டின பாதி இருக்குல்ல, அந்த பாதி மறுபடியும் ரெண்டாக வெட்டி ஒரு துண்டு வந்து ஒரு நேரத்துக்குண்டு ஒரு நாளைக்கு 2 துண்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெட்டலாம். இதில் பேர் பார்த்திங்கன்னா எனக்கு போட்டிருக்குது, இதை வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணிடுறேன், உங்களுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து உடைச்சிக்கிறேன். டேப்லெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ரெண்டு உடச்சிக்கிறேன், 2 துண்டு இருக்குது. இப்போ இதை வந்து மறுக்கு பாதியாக உடைக்கணும். அந்த துண்டு ஷோப்பிங்கில் போட்டு வச்சுட்டு, ஸோ இந்த துண்டு பாதியாக வந்து கையில் உடைய கஷ்டம், அதனால நான் கத்திரியை யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 துண்டு உடச்சிட்டேன். இதில் 1 துண்டு வந்து நான் எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த 1 துண்டு வந்து நான் ஆட்டுக்குடி கொடுக்க போகிறேன். ஓகே, இந்தா இந்தா இங்கே வா. வேணாம் உனக்கு, அப்படி திங்க மாட்டியா? சரி வா, வாய் பிடிச்சி வாயில் போட்டுடுறேன். சாரி 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 சாரி. இப்படி வந்து வாய் பிடிச்சி ஒரு சைடில் கடிச்சிட்டேனே, கடிச்சிட்டு அதை வெளியே போடுறேன். பார், போய் பிசுனெல்லாம் தின்னு இப்போ வயிற்றளவா மண்ண செய்யும் உனக்கு. பிலா பாலெல்லாம் போயிடுச்சுன்னா அது வயிற்றில் போய்ட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குதா இருக்கும். யா, மற்ற குட்டிக்கிட்ட ஒரு குறைச்சல், அவங்ககிட்ட மட்டும்தான் இந்த குறைச்சல. முடிங்கிறியா? ஏ ஓகே மக்களை, பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் பாதி வந்து கொடுத்தாச்சு. ஸோ இன்னொரு பாதி வந்து அந்தி கொடுக்கணும், அது மாதிரி 2 நாளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்தோம்னா குணமாகிடும். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பில்லாக்க வெட்டி ஆடுகள் கொடுக்குறது வந்து வழக்கம் வச்சுருக்கோம். ஸோ அந்த பில்லாக்க வெட்டின பிறகு ஒரு பிசின் மாதிரி ஒரு ஜாய் சேரும், அந்த பில்லாக்காயில் நம்ம வந்து தொடச்சி தொடச்சி எடுக்கிறது. ஸோ அது வந்து இங்கே வீசாமல் இங்கே பாருங்க, இங்கே நீ பில்லாக்காய் வெட்டி இதில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க வீட்டில் உள்ளவங்க, அது ஃபுல்லாக தின்றுருக்கு இந்த 2-3 நாளைக்கு முதல்ல. ஸோ இதை தின்றுருக்கு, இதுக்கு முதல்ல நீங்கள் எனக்கு வந்து தின்றுருக்கும் இது வந்து, அதுதான் அந்த பழக்கத்துக்கு வந்து இங்கே திங்குது, அதுதான் வயிற்றில் போய் ஒட்டிக்கிருக்கு, அதனால தான் வயிற்றால் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெடிசனை கொடுத்து போகாமல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பிள்ளைக்காக வெட்டினவங்க அது வீசி இருக்கணும், வீசாமல் வந்து இங்கே வச்சு கொடுத்துக்கிட்டு போட்டு போயிருந்துருக்காங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு. உனியே அடி கொடுக்குறேன் பாரு, என் விரலையும் கடிச்சு விட்டுட்டு. இவா பிள்ளாக்கா 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 பிள்ளா பிசுன்னு திங்கிறது தான் வருதா நின்று. வா, வாழை பழம் தரேன். பார்ப்போம், பா பா பா. It's 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you.
வயிற்றால் போய் ஆட்டு குட்டி வெளியே போனது மறந்து கொடுக்கும். ஹே மக்களே, பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மெடிசன் கொடுத்துருந்தோம். நம்ம நாட்டுக்குட்டிக்கு தெரியும், இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு கிழமையாக கழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, பிளன் இல்லாமல் இருக்கனால கழிச்சல் நிற்கிறதுக்காக இந்த டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதை வந்து நாளாக உடச்சி ஒரு நேரத்துக்கு ஒரு துண்டுன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் அந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்த பிறகு அடுத்த நாள் வந்து நேற்று ஸோ ஆடு வந்து புழுக்க போடுறது ஃபுல்லாக நுப்பாடிடுச்சு, கழியிறதும் இல்லை புழுக்க போடுறதும் இல்லை. அதுக்கு பிறகு இன்றைக்கு காலையில் நான் வந்து இப்போ மறுக பெட்கேருக்கு போயிட்டு அங்கே பேசி அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் பெட்கேருக்கு போயிட்டு பேசி இந்த மெடிசின் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை வந்து கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு முறை 5 மில்லிலிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிலிண்டர் ஒன்று தந்திருக்காங்க, இதை கொடுத்து பார்த்துட்டு இதில் வந்து க்யூர் ஆக அடி போனால் காலையில் வந்து நாளை காலில் கோரோன் அடங்கி நாங்கள் வந்து வீட்டுக்கு விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்து பார்க்க போகிறோம், இன்றைக்கி சரி வராட்டி நாளைக்கு காலையில் வந்து டாக்டரை கோரோன் அடிக்க போகிறோம், அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ வந்துடும். க்யூர் ஆகணுச்சுன்னா இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ கோல் அடிக்க மாட்டோம். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீட்டு கொடுத்து பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இதான் நம்மளோட ஆட்டுக்குட்டி. வேறு அங்கே இன்னும் உஜாரலாமல் தான் இருக்கு இல்லையா? ம், என்ன உனக்கு மறந்து வந்துருக்கு படிக்கிறியா? இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொப்பு கட்டி விட்ருக்கேன். ஸோ ஆட்டுக்குட்டியாக வெளியே திறந்து விட்ருக்குது, இது இன்னும் கொஞ்சம் உஜார் இல்லாமல் தான் இருக்குது, பார்ப்போம் இன்றைக்கி வந்து. இப்போ நம்ம என்ன பற்றி போகிறோம்னா, இந்த மருந்தை வந்து கொடுக்க போகிறோம். கொடுக்குறதுக்கு போது நான் வந்து நல்லா ஷேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஷேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிலிண்டர் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான 5 ml வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இது இங்கே வச்சுட்டு போய் சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம மெடிசின், இன்னும் கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிட்டாச்சு. பாட்டில் ஓப்பன் பண்ணி இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணி 5 ml வந்து எடுத்துக்கிறேன். இந்த சிலிண்டரை ஃபுல்லாக எடுத்தால் வந்து 5 ml. ஓகே, 5 ml வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து நம்ம ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம். ஓகே, வா டா குடி, வா 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 வா, குடிக்கிறேன் வாசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு மற்ற ஆட்டுக்குட்டி ரெண்டு நல்லா சாப்பிடுது, இது வந்து இன்னும் சாப்பிடுது இல்லைங்க. ஆனால் ஆட்டை பிடிச்சி பால் கொடுத்தா குடிக்குது. ஸோ மூணு தாயாட்டுகிட்டையும் பால் நான் இதுக்கு தான் கொடுத்து வரைக்கும் மற்ற குட்டிகளை கொலையை கட்டிட்டு. ம் ம் ம்
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து கொடுத்தாச்சு. கேமரா வந்து கீழே விழுந்துருச்சு. மெடிசன் கொடுத்துருப்போம், ஏன்னா தனியாக கொடுக்கும்போது சரியான கஷ்டம். வீடியோ எடுத்துக்கிட்டு வாயில் கடிச்சிக்கிட்டுத்தான் இப்படி கடிச்சிக்கிட்டு தான் கேமரா எடுத்தேன். கேமரா கீழே விழுந்து கீழே பின் சைடில் வந்து டிஸ்பிளேல நுறையிருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஃபோனில் எடுத்து. ஓகே மக்கள், ஸோ இந்த மெடிசன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்திக்கு மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஸோ அந்தி கொடுக்குறது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். நாளைக்கு வந்து க்யூர் ஆகிருச்சா இல்லையா, டாக்டர் மாதிரி கூப்பிடணுமா இல்லையா அப்படின்றது நாளைக்கு காலில் எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு இதோடு சேர்த்துருவேன். ஸோ அந்த கிளிப் இதோடு வந்துடும். மறந்துடாதீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு நான் போகிற விதமான வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே அடித்த கேமரா வந்து காட்டுறேன். ஸோ மக்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வெடிச்சிருக்கு. அநேகமாக டெம்பர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பர்ட் ஒட்டியிருக்கேன் நான் இதுக்கு. ஸோ புது டெம்பர்ட்னு வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து இதை கலட்டி பார்க்கணும், எப்படி வெடிச்சிருக்கு, டிஸ்பிளே வெடிச்சிருக்கா இல்லாட்டி டெம்பர்ட் மட்டும் வெடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ஓகே காய்ஸ், காலையில் ஒரு முறை வந்து நம்ம மெடிசன் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் ஈவினிங் கொடுக்க போகிறேன். ஈவினிங் கொடுத்ததோடு நாளைக்குமா ஹியூர் ஆகிரும். இப்போ வந்து காலில் கொடுத்த பிறகு இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து சாப்பிடாமல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சாப்பிடுது. வாங்க நம்ம போய் செகண்ட் டைமும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் மெடிசன். ஓகே 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 ஓகே. ஏய் எல்பிவா, மறந்து குடிப்போம். இருவாரு இரு, மறந்து குடிப்போம். இட்ஸ் ஓகே கைஸ், எப்போ போகிற நம்ம வந்து போத்தல் மறுக்கையும் ஷேக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள் வளர்க்கும் போது செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மெடிசன் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்ட பிறகு ஆட்டுக்குட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ மறுபடியும் ஒரு 5 ml எடுத்துக்கிறேன். இதில் இதில் பார்த்தீங்கன்னா 5 ml விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம மறுக்கி பொட்லோடு போட்டாச்சு. ஸோ 5 ml இருக்குங்க இது. பொட்டில் மூடி வச்சாச்சு. பா பா, பால் குடிக்காம பிறகு வா. சரி 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 வாங்கி வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு. ஆ சரி 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 சரி, கொஞ்சம் 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 இடிச்சு வா. அவ்வளோதான். ஏ ஓகே காய், ஸோ 5 ml மெடிசன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ 2 முறை கொடுத்துருக்கு. அநேகமாக இதோடய ஓகே ஆகிரும். ஸோ நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போயே வந்து கொள்ள சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்னொரு 2 days மறுபடியும் ஒரு புதிய வீடியோட்டு சந்திக்கலாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே.